எம்என் டிவி, இது நம்ம ஒரு சேனல். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று துவங்கிய திட்டத்தின்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில்களில் மாத சம்பளமின்றி பணிபுரியும் சுமார் 16 அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு 4000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 10 கிலோ அரிசி உட்பட 15 வகை மளிகைப் பொருட்களை தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று உதகையில் வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் 2வது அலை காரணமாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதனையடுத்து தமிழ்நாட்டில் கடந்த மே 10ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதன் காரணமாக பல்வேறு தரப்பு மக்களும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இதன்படி தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் மாத சம்பளமின்றி பணியாற்றும் அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு 4000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி உட்பட 15 பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில்களில் மாத சம்பளமின்றி பணியாற்றும் சுமார் 16 அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு கிராம பூசாரிகள் உட்பட 4000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 10 கிலோ அரிசி உட்பட 15 பொருட்களை கொண்ட தொகுப்புகளை தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று உதகை மாரியம்மன் கோவிலில் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வனத்துறை அமைச்சர், தற்பொழுது தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்றும், தடுப்பூசிகளின் தட்டுப்பாடு தற்பொழுது தமிழ்நாட்டில் இல்லை என்றும், தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் சிறப்பு முகாம்களில் படுக்கைகள் தேவையான அளவிற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன், உதகை வருவாய் அலுவலர் நிர்மலா, அறநிலையத்துறையின் கோவை மண்டல இணை ஆணையர் செந்தில் வேலவன், உதகை மாரியம்மன் கோவிலின் அதிகாரி கொலஞ்சி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன், எக்ஸ்போ செந்தில் ரங்கராஜன், உதகை நகர செயலாளர் எஸ் ஜார்ஜ் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகளும் திராவிட முன்னேற்றக் கட்சியினரும் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாடு முதல் இந்த தமிழகத்தை இருந்த கொரோனா தொற்றை அடியோடு முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த ஆட்சியிலும் மத்திய சர்க்காரும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராத நிலையில் இவர்கள் முதலில் இருந்த அந்த மருந்துகளை அதுக்கு தேவை கொரோனா தொற்று தேவையான மருந்துகளான ரெம்டிசிவர் என்ற மருந்து அன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜனங்க வந்து என்ன பாடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை தற்பொழுது அந்த மருந்து இல்லை என்ற அளவுக்கு இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கும் அளவுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த மருந்து முழுமையாக இப்போ கிடைக்கிறது. அதே போல் நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை என்று தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்பது தெரியும். பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகள் பார்த்திருப்பீர்கள். இன்று அறவே அந்த இது ஆக்சிஜன் வந்து இல்லை என்று சொல்ல இல்லை என்ற அளவுக்கு முழுமையாக கிடைக்கும் அளவிற்கு இன்று பல மாநிலங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு இன்று எல்லோருக்கும் அந்த ஆக்சிஜன் கிடைக்கும் அளவுக்கு பணி செய்தார்கள். அந்த ஆக்சிஜன் கொடுப்பது மாத்திரமல்ல, அன்றைய தினம் வந்து மக்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் போய் அட்மிட் ஆகிறதுக்கு பெட் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சர்ப்ளஸ் பெட் இருக்குது. தமிழ்நாடு கொடுக்கணும், எங்கே ஆனாலும் சரி. இன்றைக்கி படுக்கைகள் இதில் வந்து மருத்துவமனைகள் படுக்கைகள் என்ற இல்லை என்ற நிலையை மாறி இன்றைக்கி எல்லோருக்கும் யார் போனாலும் அட்மிட் ஆகிக்கலாம், அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ ஒரு சிறப்பாக வந்து இந்த கொரோனா தொற்றை கையாண்டு மிகச்சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றியுள்ளார்கள். இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி வருகிறார்கள். அதே போல அவர் இந்த கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவார் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இன்று 4000 ரூபாய் பணமும் அது முதல் கட்டமாக 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இப்போ 2ஆம் கட்டமாக 2000 ரூபாயும் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் முன்னிட்டு 16 பொருட்களையும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தமிழகத்தில் உள்ள 2,80,00,000 அந்த கார்டுகளுக்கும் வந்து ரேஷன் அட்டைகளுக்கும் அது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் கூட அன்றைக்கி இந்த நிகழ்ச்சியான இன்றைக்கு ஏழை பூசாரிகள் கோயில் பூசாரிகள் தமிழமில்ல பூசாரிகள் வேலை செய்கின்ற இடங்களில் அவர்களுக்கு 4000 ரூபாயும் அரிசி 10 கிலோ அரிசி உட்பட 16 பொருட்களை அவர்களுக்கு விலை என்று கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் இன்று மாரியம்மன் கோயிலில்
இன்னைக்கு அதை 16 பூசாரிகள் தான் மொத்தமாக நமது மாவட்டத்தில் உள்ளார்கள். அனைவரையும் வரவழைக்கப்பட்டு அது இப்பொழுது வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்தார்.